ஹாய் கேஎம்எஃப், வெல்கம் டு டிஎன் 43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அப்படி தானே? எப்படி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கும் நம்ம இப்படி பேசி. ஆனால் வந்து இது பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இப்படி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது இன்றைக்கி தான் சுச்சுவேஷன் கிடச்சிருக்கு. அது என்ன ஸ்பீச் அப்படின்னா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு வந்து, சின்ன ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாமே நம்ம கிங் மேக்கர் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் பண்ணலாம். மோட்டிவேஷனால் எல்லாத்துக்குமே எரிச்சல் ஆகும், யாருமே மோட்டிவேஷன் கேட்க மாட்டாங்க. பட் வந்து நம்மளால் முடிஞ்ச மோட்டிவேஷன், ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 5 பேராவது நம்ம மோட்டிவேஷனை கேட்டு புரிஞ்சு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆசை தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிட்டோம், அப்படி தானே? எல்லா வாழ்க்கையிலையும் நம்ம வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு அன் லைஃப் பார்ட்னர் அன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பழகிட்டோம், எல்லா இதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ண பழகிட்டோம், அப்படி தானே? ஆனால் வந்து நம்ம பிடிச்ச வாழ்க்கையை பண்ணுறதை விட நம்ம பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறது தான் ஜாஸ்தி, அப்படி தானே? எல்லாருமே அப்படி தான். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதை விட பிடிக்காத விஷயத்தை தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க லைஃப், அவங்க வந்து வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே கூட மாறலாம். ஏன் அப்படின்னா வந்து அவங்க குடும்ப கஷ்டமாக இருக்கட்டும், அவன் ஒரு ஆள் தான் மட்டும்தான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் வந்து அவங்க பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு பிடிக்காத ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. அதுவும் மேக்ஸிமம் சொல்ல போனால் மிடில் கிளாஸாக பிறந்த எல்லா வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பிடிச்ச விஷயம் வேறு ஒன்றா இருக்கும், பிடிக்காத விஷயம் வேறு ஒன்றா இருக்கும். அந்த ரெண்டுலேயும் எதை சூஸ் பண்ணுவான் அப்படின்னா வந்து பிடிச்ச விஷயத்தை சூஸ் பண்ணுவான். ஆனால் வந்து அது கிடைக்காது. ஏன்னா வந்து லைஃபோட சூழ்நிலை அப்படி, அவனுக்கு குடும்ப சூழ்நிலைனால பிடிக்காத ஒரு விஷயத்தை மேலே தேர்ந்தெடுத்து அதில் வந்து வாழ்க்கையை நடத்தி போயிட்டு இருப்போம். ஆனால் வந்து அவனுக்கு எப்போயாவது ஒரு நாள், அந்த ஒரு பையனுக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும், நம்ம பிடிச்ச விஷயத்தை பண்ணுவோம், நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பான், வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அது வந்து கிடைக்காமலே போகும். அவங்க லைஃப் சூழ்நிலையில், அவங்க குடும்ப சூழ்நிலையில் கிடைக்காமல் போகும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அதை விடாமுயற்சி பண்ண அந்த விடாமுயற்சியோட பிரதிபலன் அன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் வந்து விட முயற்சி பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேன். இது இடையில இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறவனுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. லைஃப் ஃபுல்லாக நம்ம விடாமுயற்சியை யூஸ் பண்ணிட்டோம், சரி நம்ம ஆசைப்பட்டதை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியே தான் இருப்பான். அதனால் வந்து என்ன சொல்கிறேன், இது என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து பிடிச்ச விஷயத்தை கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கும். அடுத்து கேஎம்எஃப் எல்லாமே வந்து கஷ்டமான சூழ்நிலையோ சோகமான ஒரு சூழ்நிலையோ இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி பட்ஜெட் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் ஊர்லையாவது அங்கே ஒரு பஸ் இங்கே ஒரு பஸ் ஏறி ஏறி ட்ராவல் பண்ணி பழகுங்க. ஏன் அப்படின்னா வந்து ட்ராவல் வந்து பெஸ்ட் மெடிசனாக கூட இருக்கலாம். ஏன்னா அப்படின்னா வந்து சோகம், கஷ்டங்கள், இன்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் எல்லாருமே சொல்கிறாங்க ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு. எல்லாருமே சும்மா சொல்ல கிடையாது, இது ஒரு வேலை பொழப்பை வெட்டி இதுன்னு சும்மா சொல்ல கிடையாது. ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது வேடிக்கை பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, புது மனிதர்களை சந்திக்க ஆரம்பிப்பீங்க, புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படாத விஷயங்களோட கஷ்டப்பட்டு அதை வந்து வெற்றிப்பட்டு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வேறு லெவல் சந்தோஷம். அது வந்து அதான் சொல்கிறாங்க எல்லாருமே, ட்ராவல் பண்ணுங்கன்னு. எல்லாருமே வேலை பொழப்புக்காக சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ராவல் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த ட்ராவலோட அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சின்ன வயசில் படித்த விஷயம் இப்போ மெச்சூரிட்டி ஆகி பெரிய ஆனதுக்கப்புறம் அந்த படித்த விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா தெரியவே தெரியாது, எல்லாம் அப்படி தானே? ஏன்னா எனக்கும் அப்படி தான். இப்போ நம்ம சின்ன வயசில் படித்த விஷயம், புத்தகத்தில் படித்த விஷயத்தை வந்து பெரிய ஆனதுக்கப்புறம் கேட்டோம் அப்படின்னா சுத்தமாக ஞாபகமே இருக்காது. அண்ட் வந்து நம்ம எல்லா வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, படி வாழ்க்கையில் முன்னேறலாம். 10th பாஸ் ஆன அப்படின்னா எதிர்காலமே வேறு, அடுத்து 10th பாஸ் ஆனதுக்கப்புறம் என்னம்மா சொல்லுவாங்க, நீ +2 பாஸ் ஆனதுக்கப்புறம் உன் எதிர்காலமே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம +2 போனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி நம்ம ஜாலியாக ஐயோ +2 இப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் ஆகிடுவோம். ஆனால் வந்து காலேஜ் பாஸ் ஆகணும், அப்போ தான் உங்கள் எதிர்காலமே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடிச்சு பிடிச்சின்னு சொல்லி காலேஜ் பாஸ் ஆகி நம்ம டிகிரி வாங்கி நம்ம ஒரு வேலையில் ஜாயின் பண்ணும்போது கேட்பாங்க கேள்வி, என்ன படிச்சிருக்க, எப்படி படித்த, என்ன மார்க்கு, அது எல்லாமே கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம படிக்கிறது வந்து என்ன, எதுக்காக படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம அறிவுக்காக தான் படிக்க சொல்கிறாங்க. இதை வந்து மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி அதை வந்து எக்ஸாமில் எழுதுறதுக்காக ஒன்றும் இல்லை. படிக்கிறது வந்து எல்லாருமே எல்லா சூழ்நிலையும் படிக்க சொல்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையை சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாழ்க்கையில் படிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஏனோ தானோ மெக்கப் பண்ணி படித்து மெக்கப் பண்ணி நம்ம எக்ஸாம் பேப்பரில் எழுதணும் அப்படின்னா வந்து பாஸ் ஆகுவோம். ஆனால் வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கப் எல்லாமே மறந்து போயிடும், நம்ம மனப்பாடம் எல்லாமே மறந்து போயிடும். நம்ம வாழ்க்கையில் வந்து படிப்பு என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. படிக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து படிக்கிறதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது இல்லையா. நம்ம படித்த விஷயத்தை யூஸ் பண்ணணும், படிச்சுட்டு அதை வந்து நமக்குள்ளேயே வச்சுக்காமல் படிக்கிறத வந்து
படித்தது வந்து யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து படிங்க, படிக்கிறது தப்பே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில், அதுவும் கேர்ள்ஸாக பிறந்தவங்க எல்லாமே வாழ்க்கையில் படித்து அது வேறு லெவலில் பெரிய லெவலில் வந்து உங்கள் அப்பா அம்மா அண்ணன் வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு கூட சொல்கிறேன். ஆனால் வந்து இப்போ உள்ளவங்க எல்லாமே படித்து அது சும்மா தான் வேஸ்ட். இப்போ படித்த வேலை கிடைக்காம வந்து வேறு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, அது தப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து படித்த வேலை கிடைக்காது. ஆனால் வந்து அந்த படித்ததை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல, கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் படித்தது வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் கட்டுறது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவென்று. நம்ம படித்தது வந்து கொஞ்சம் தான், ஆனால் நம்ம படிக்காத விஷயம், நமக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிக்காத விஷயம் நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த உலகத்தை ஃபுல்லாக, இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது, நம்ம இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நிறைய பேர் இந்த இது மட்டும்தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில் இந்த விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த விஷயம் வேர்ல்டு லெவலில் நடக்குது, நமக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே நடக்குது, நாளைக்கு இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நிச்சயம். கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அட்வான்ஸாக ஹாப்பியாக அட்வான்ஸ் ஆகிட்டே இருங்க. டெய்லியும் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் டெய்லியும் உங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தையும் புதுசு புதுசாக கற்றுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயம் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த மனிதர்களாக வாழ முடியும், ஹாப்பினஸாக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுங்க. இன்றைக்கி இந்த வேலை நிரந்தரமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. பட் வந்து இந்த நேரம் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க. அப்படியே இந்த வேலை போனாலுமே வேறு ஒரு வேலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வேறு ஒரு வேலை உங்களுக்கு கற்றுக்கிட்டே இருக்கும். அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் ரன் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இப்போ வந்து பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட் டைமாக ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறது தப்பே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து ஒர்க் ஷாப்பில் அந்த அது செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக நம்ம கை கட்டி வாழ்கிறோம், கை கட்டி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து சொந்த தொழில், நம்ம கைத்தொழிலில் பழகணும் அப்படின்னா வந்து ஒர்க் ஷாப்லேயே இருக்கட்டும், நம்ம வந்து ஹோட்டலில் சமைக்கிற தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையும் எல்லா வேலையுமே வந்து அவங்க வேலை செய்கிறவங்க அவங்கவுங்களுக்கு வந்து அது கடவுள் தான். அதனால் வந்து சின்ன சின்ன வேலைகளை பழக ஆரம்பிங்க. சின்ன சின்ன பார்ட் டைம் வேலைக்கு போங்க. அண்ட் வந்து இங்கே நினைப்பீங்க நீங்கள் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் சொன்னேன் இல்லையா, ட்ராவல் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட்டு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே நல்ல உள்ளவங்கள் நிறையா இருக்குங்க. என்ன தெரியுமா, நம்ம கூட உள்ளவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம கூட உள்ளவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு நூற்றில் ஒரு அஞ்சு பேத்துக்கு தான் கூட உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. மீது எல்லாருமே வந்து இவன் யாருப்பா இவன் தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் யாருமே வந்து கேர் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து வெளி உலகத்துக்கு பார்க்க ஆரம்பிங்க, வெளி உலகத்தை ஷேர் பண்ண பாருங்கள். நிறைய நல்ல உள்ளவங்க இருக்காங்க. ஏன்னா வந்து நான் ட்ராவல் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், வெளி உலகத்தில் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் அப்லோட் ஆகி போய்கிட்டே இருங்க. எல்லா வெளி உலகத்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ நம்ம வேலை செய்கிறோம் வீட்டுக்கு போகிறோம், வேலை செய்கிறோம் வீட்டுக்கு போகிறோம், ரிப்பீட் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் புரியாத வாழ்க்கையாக தான் போகும். இதே வந்து அர்த்தமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே விட இங்கே உங்களுக்கு ஏதாவது வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது காசு ஏதோ நம்ம சந்தோஷத்துக்காக வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம், வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா தயவுசெய்து இந்த இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பழகுங்க. இங்கே நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், அவங்க ஒரு அவங்க குடும்ப சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் வந்து நிறைய ரோட்டில் சைடில் நிறைய பேர் இருக்காங்க, சாப்பாடு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து சாப்பாடு என்பது வந்து ரொம்ப சிக்கனமாக ரொம்ப நிறைய கிடைக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு நிறைய வேஸ்ட்டை வந்து கீழே கொட்டிடுறோம். அப்படி தானே, கொஞ்சமாக வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்றது வந்து எல்லாத்துக்குமே தெரிய போகிறது இல்லை, தெரியறது இல்லை. அப்படியே தெரிஞ்சாலும் ஏனோ தானோன்னு இருந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதான் சூழ்நிலை, ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் யார் யார் எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. அதனால் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. கொஞ்சம் பேத்துக்காவது நீங்கள் உங்களால் கிடைச்ச சந்தோஷத்தை கொடுங்க, ஓகேவா, உங்களால் முடிஞ்ச சந்தோஷத்தை கொடுங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை வேறு லெவல். மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை உண்மையுமே சூப்பரான வாழ்க்கை. உங்களுக்கே அறியாமலே உங்களுக்கு அறியாமலே உங்களுக்கே தானாக சிரிப்புகள் வரும், தானாக வந்து வெக்கம், தானாக வந்து ஒரு மகிழ்ச்சி, தானாக ஒரு இன்பங்கள் கிடைக்கும். ஓ பரவாயில்ல, நம்மளால் ஒருத்தவங்க வாழ்கிறாங்க, நம்மளால் ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பட் வந்து எல்லாத்துக்குமே அப்லோடாக இருங்க, எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆன் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் படித்த விஷயத்தை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். படித்த விஷயத்தை உங்களுக்குள்ளாரே வச்சுக்காமல் எல்லாத்துக்குமே கற்றுக்கொடுங்க அப்படின்னு கூட சொல்கிறேன். படித்த விஷயங்கள் வந்து படிக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா வந்து வாழ்க்கையில் படிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்றது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி படித்தது வந்து கொஞ்சம் தான், ஆனால் நம்ம தெரிஞ்சிக்காத விஷயங்கள் நிறைய இருக்குங்க, நிறைய நிறைய இருக்குது. அதனால் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கிட்டையும் வந்து கேஷுவலாக பழகுங்க. உண்மனே இருக்காமல் அவன் யாருப்பா அவன் சொல்லி உண்மனே இருக்காமல் கேஷுவலாக பழகுங்க. எல்லாத்துக்குமே ஜாலியாக சிரித்து பேசி பழகுங்க. மற்றவங்க நம்ம என்ன வேணால் நினச்சிட்டு போட்டும், அதை நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. மற்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவன் அப்படி இவன் இப்படின்னு, அதை எதையுமே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுல தப்பே இல்லை. ஏன்னா வந்து
ஒரே ஒரு வாழ்க்கை, அது வந்து நீங்கள் மட்டும்தான் வாழ போகிறீங்க. நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னா தடிக்கி விழுங்குவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். தடிக்கி விழாமல் போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அதனால் வந்து கொஞ்சம் பேர்த்தோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. கேம் ஆஃப் நம்ம நிறைய பேசிட்டோம் போல். ஏன்னா வந்து என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை மட்டும்தான் மோட்டிவேஷனாக ஷேர் பண்ணேன். இது வந்து என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லாமல் அதை வந்து சின்ன சின்ன மோட்டிவேஷனாக சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நம்ம மோட்டிவேஷனாக சொன்னோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து எல்லா வீடியோ தட்டி விட்டுற மாதிரி என்னோடய வீடியோ தட்டி விட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 பேர்ல ஒரு 5 பேராவது என் வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் வந்து புதுசாக வர வியூஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துட்டு அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து புது உடனே போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கிளிக் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வந்து என்னடா திக்கி திக்கி பேசுகிறீ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இப்படி நின்று பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் வந்து கொஞ்சம் வாயெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இனி கண்டினியூவாக டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் டெய்லி வீடியோ போட முடியலை. கேரளா ட்ராவல் அந்த வந்து நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய வீடியோ போட முடியல. இனி வந்து என்னோடய வீடியோவில் எப்படியோ ஒரு நாளை விட்டு ஒரு நாளாவது நிறைய வீடியோகள் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா சின்ன ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு என் வாழ்க்கையில் நடந்ததை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டில் போகிறவங்க லவ் யூ கேஎம்எஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னை வீடியோ என்ன ரசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நினைப்பேன். ஓகேவா? ஓகே, லவ் யூ TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். ஓகே, பாய்.